I can't no more. I'm gonna take my horse to the hotel room. I'm gonna ride till I can't no more. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எப்படி ஃப்ரீயாக 3 BNB இன்ஸ்டண்ட்டாக இந்த பேர் மார்க்கெட் க்ளைம் பண்ணுறது தான். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ட்ரேட் பண்ண காசு இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இது. பிகாஸ் இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 50,000 ரூபா நமக்கு வந்து சேருது. அதை வச்சு நம்ம கரியரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த கிரிப்டோவில். ஸோ 3 BNB பெரிய அமௌண்ட்டு. இது எப்படி ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ஒரு பக்காவான ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோ தான். இந்த 3 BNBங்கிறது ஜென்மத்துக்கும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி மெத்தடில் ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஸ்கேம். நான் என்ன பண்ணுறேன்னா, வழக்கம் போல் நான் வந்து புது ப்ராஜெக்டை சர்ச் பண்ணி புது விஷயங்கள் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி எத்தீரம் 2.0 சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நான் நைட் வந்து செக் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக ப்ராஜெக்ட் வருதா, டெஸ்ட் நெட் ஏதாச்சும் இருக்கா, ஆட்ராப் கிடைக்குமான்னு. அப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ மாட்டுச்சு. இந்த வீடியோ தான், கிளைம் ஃப்ரீ ஆட்ராப் 50,000 டாவோ டோஜ் 3 BNB ஆன் ட்ரஸ்ட் வாலெட்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது 3 BNBங்கிறது போர்ட்ஃபோலியோ சைஸே நீங்கள் அசால்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா, என்னடா நடக்குதுங்க? ஃப்ரீயாக ஒருத்தர் 50,000 ரூபா தருவானான்னு எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா 50,000 3 BNB ஒரு பேர் மார்க்கெட்டில் இந்த டவுன் டைமில் 50,000 BNB எப்படிங்க ஒருத்தர் 50,000 BNB தர முடியும்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் ஆச்சு. உடனே அவன் சொன்ன லிங்க்குக்கு போனேன். எனக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. அந்த இதுக்குள்ளே போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போதே அவங்களோட ஸ்கேம் பக்காவாக தெரிஞ்சுது. இது பக்காவான ஏமாத்து வேலை. புதுசாக வரவங்க இதில் மாட்டிக்குவாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் அந்த ஒரு இன்டென்ஷனுக்கு இல்லை. நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க. ஏன்னா சொல்கிறேன், முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வீடியோவில் போட்டிருக்கோம், முதல்ல போய் கிளைம் பண்ணுவீங்க. கிளைம் பண்ணால் என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு காசு அனுப்பிச்சு விட்டா, அதாவது அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா, உடனே இந்த கான்ட்ராக்ட்லேருந்து உங்களோட வாலெட் அட்ரஸ்க்கு ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு 50,000 டோக்கன் வரும். இந்த டாவோ டோஜன் சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்துடும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம மைண்டில் வந்து அந்த பேராசை தான் அந்த சமயத்தில் இருக்கும். ஸோ உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நமக்கு 3 BNB வரும்னு சொல்லிட்டு கிளைம் கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு ஸ்வாப்புக்கு போவோம். ஸ்வாப்புக்கு போனோன்னு தான் உங்களுக்கு ஒரு ஆப் வைப்பா. என்னன்னு பாருங்கள், யூ கேன் ஸ்வாப் ஒன்லி ஆட்ராப். ஆட்ராப்பே கிளைம் பண்ணல. ஆனால் இங்கே பாருங்கண்ணா, அசையாமல் இருக்கும். இந்த ஸ்வாப் உங்களால் பயன்படுத்தக்கூட முடியாது. இப்போ என்ன கேட்கும்னா, ப்ளீஸ் கனெக்டும் மெட்டாமாஸ்க்கும் கேட்கும். என் வாலெட்டை நான் கனெக்ட் பண்ணிடுறேன், நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ண வேண்டாம். இது நான் அவேர்னஸ்க்காக போடுறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா கிரிப்டோ நிறைய பேர் புதுசாக வராங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஏமாந்த உடனே கிரிப்டோ ஸ்கேம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பயங்கரமான டெக்னாலஜி, அடுத்த 5 வருஷத்தில் இதனால் அவ்வளோ வேலை வாய்ப்பு வரும், அவ்வளோ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும், அவ்வளோ ஃப்ரீடம் கிடைக்கும், அவ்வளோ ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வெப்3ங்கிறது, வெப்3 கிரிப்டோ. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஸ்கேமால் இது கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து வெப்3 வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு அது லைஃப் கொடுத்துச்சு, ஒரு புது பாத் கொடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீல்டில் எது நடந்தாலும் தாங்கிக்க முடியாதுல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அவேர்னஸ் போடுறேன். எனக்கு இது போடணும் அவசியமே கிடையாது. நான் செல்ஃபிஷாக எனக்குன்னு ஒரு ஆட்ரா வீடியோ போட்டு வியூஸ் வாங்கிட்டு போயிடலாம், பட் வேண்டாம், அவேர்னஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்கேம் என்னென்னு பார்ப்போம். கிளைம் கொடுத்தா ஒரு டம்மி டோக்கன் வந்து சேர்ந்துடும். நான் கிளைம்லாம் கொடுக்கலங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் இது ஃபேக்குங்கிறதுனால கிளைம் கொடுக்கல. கிளைம் கொடுத்தா வந்து சேரும். அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸ்வாப் ஆட்ராப்னு ஒரு அழுத்துறேன். தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன கேட்காதீங்க, நான் அசரவே மாட்டேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்கும்னா, கிவ் பெர்மிஷன் டு ஆக்சஸ் யுவர் எம்ப்ளே. எதுக்கு எம்ப்ளே போகுது? எம்ப்ளேங்கிறது என் வாலெட்டில் இருக்க டோக்கனுங்க. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என் வாலெட்டில் ஒரு டோக்கன் தான் எம்ப்ளே. நான் உங்களுக்கு எவிடன்ஸோட காமிக்கிறேன், எங்கெங்க இருக்கு. என் வாலெட்டில் ஒரு டோக்கன் தான் எம்ப்ளே. ஆக்சுவலாக இது இல்லைங்க, இது இல்லை. ஆக்சுவலாக இன்னொன்று இருக்கும், எம்ப்ளேன்னு சொல்லிட்டு என் வாலெட்டில் ஒரு டம்மி டோக்கன் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட், ஒரு லான்ச்வேர் ப்ராஜெக்டோட டோக்கனுங்க. அது எதுக்கு ஆக்சஸ் டு அந்த டோக்கன் கேட்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பக்காவான ஸ்கேம். நான் வந்து அப்புறம் வெளில கொடுக்கல,
கிவ் பெர்மிஷன் டு ஆஸ் அ சிஐ எம்ப்ளாய். நான் கொடுக்கவே இல்லை, விட்டுட்டேன், ரிஜெக்ட் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்கேம்னு. எப்போவுமே கான்ட்ராக்டில் ரெண்டேஷன் தான், அப்ரூவு கன்ஃபர்மேஷன். அப்ரூவ் கொடுத்துட்டேன், கன்ஃபர்மேஷன் போனாதாங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ட்விஸ்ட் என்னென்னா, அக்கௌண்ட் ஒன் என் அக்கௌண்ட்லேருந்து இந்த 0x6D7 சொல்லிட்டு 0.00864 BNB போதுன்னு காமிக்குது. அதாவது சென்டிங்னு நான் கன்ஃபார்ம் கொடுத்தா போய் சேர்ந்துடும். எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, ஏன் என்ன இது, ஒரு நிமிஷம் நெருங்க, ஏன் வாலெட் அட்ரஸில் இருக்கிறதே இங்கே நான் எப்படின்னு சொல்லி லைவாக பாருங்கள் நீங்கள். இது என் வாலெட் அட்ரஸ்ஸு இருக்கிறதே 0.00964 BNB இருக்கிற 1 ரூபா BNB தான் வச்சுருக்கேன். 60 ரூபாய் 100 ரூபாய்க்கு மட்டும்தான் பிஎன்பி வாலெட்டில் வச்சுருக்கேன். அந்த 100 ரூபா BNB இப்போ அவனுக்கு போய் சேருது. அதுக்காக ஒரு இதாவது இது இருந்தால் எந்த எப்படி நடக்குதுன்னா, கோடிங் படிச்சிருவாங்க சால்டேட்டில், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்பர், அது வந்து இந்த மாதிரி சிம்பிளாக, அது வந்து ரொம்ப சிம்பிள் அந்த கோடிங் எழுதுறது, படித்தா போதும். நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வாலெட்டில் ஒரு பெர்மிஷன் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணால் போதுங்க. அந்த பெர்மிஷனுக்கு நீங்கள் ஒரு கேஸ் ஃபீஸ் கட்டணும், அதை கொடுத்தா போதும், அசால்ட்டாக ஹேக் பண்ணலாம். கிரிப்டோவில் வந்து நீங்கள் வந்து ஹேக்குங்கிறது உங்களை ஏமாற்ற, அந்த உங்களுக்கே தெரியாமல் புகுடுறது. பட் இது வந்து ஸ்கேம், உங்கள் பெர்மிஷனோடு உங்களுக்கு திருடுவோம், அப்படி தான் அது நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள், என் வாலெட்டில் இருக்குது 0.00964 BNB, ஆனால் வெளியே போகிறது 0.00864 BNB. அப்போது ஃபீஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், 0.00864 BNB என் வாலெட்டில் இருக்க பாதி, ஒரு 75% பிஎன்பி அவனுக்கு போய் சேருது. எனக்கு ஒன்றுமே புரியல, என் வாலெட்டில் இவ்வளோ பிஎன்பி இருக்குன்னா அதில் 75% எவனோ ஒரு ஸ்கேமருக்கு போகுது. இதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இதுவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அக்செப்ட் கொடுத்துருவீங்க, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா இது வழக்கம் போல் வரதான்னு நினச்சி அப்படி பார்ப்பீங்க. பட் நான் பொறுமையாக பார்த்ததுனால கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நிறைய நடக்கும், தயவு செஞ்சு அதில் மாட்டிக்காதீங்க. நான் உங்கள் கண் முன்னாடி பண்ணி காமிக்கிறேன், நான் மறுபடியும் பண்ணுறேன், எல்லா எக்ஸெக்ட் கொடுக்குறேன். ஸ்வாப் ஆட்ராப் வருது, நான் ஆட்ராப்பே கிளைம் இல்லை, இப்போ எப்படி ஆட்ராப் ஸ்வாப் பண்ண முடியும்? எடுத்தோன்னு நீங்கள் பாருங்களேன், அக்கௌண்ட்டு இந்த மாதிரி ஒரு வால்ட் அட்ரஸ் போகுது. இதுதாங்க இந்த வால்ட் அட்ரஸ் தாங்க, இந்த அட்ரஸ்க்கு தான் எல்லா காசுமே போய் சேரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா யார் யாரெல்லாம் இதில் ஏமாந்தாங்களோ அவங்களோட காசுலையும் அட்ரஸ்க்கு போய் சேரும். பாருங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை பிஎன்பி ஆட்டே போட்டிருக்கான் அந்த இடத்துலலாம் பாருங்களேன், அசால்ட்டா எக்கச்சக்கமான பிஎன்பி ஆட்டி போட்டுட்டு இருக்கிறான். சும்மா பாருங்களேன், உட்காந்த இடத்துல இருந்து அசால்ட்டா சம்பாதிச்சிட்டாங்க, உட்காந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 0.7 BNB கிட்ட வச்சிருக்கிறான், அசால்ட்டா ஆட்டையை போட்டான். பாதிப்பரோட காசு இப்படிதான் ஆட்டையை போடுறான். இங்க பாத்தீங்கனாலும் தெரியும், பல பேர் இப்படிதான் காசு ஏமாந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு லைவா பண்ணி காமிக்கிறேன், உதாரணத்துக்கு இப்போ 0x40 31 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? இப்போ இவரை போய் செக் பண்ணி பார்த்தா கிளைம் பண்ணியிருப்பார். நான் காமிக்கிறேன், எவிடன்ஸோட காமிக்கிறேன், இந்த ஆள் நான் செக் பண்ணி பார்த்தா ஆட்ராப்னு சொல்லிட்டு டாவோ டோஜன் பண்ணியிருக்காரா? இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், உடனே ட்ரான்ஸ்ஃபர், அவர் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பிஎன்பி வலிச்சிருப்பான். அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை பாவம், அவர்கிட்ட இருந்து எலிக்குட்டியாக மட்டும்தான் மொத்தத்தையும் கிளீன் பண்ணாரு, அது உறிஞ்சிட்டு போயிடுச்சு. இவங்களுக்கு இதுதான் வேலை, போய் ஏமாந்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் ஏமாத்துறதா வேலை. நான் லைவாக காமிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த அட்ரஸ்க்கு தான் போய் சேருது. ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்ரஸ்க்கு போகிற மாதிரி காமிக்கும். இது வந்து ஸ்வாப் கிடையாது, கண்ணம் அங்கே பாருங்கள், சென்டிங் பிஎன்பின்னு கொட்ட இடத்துல காமிச்சிருக்கு. அப்படியே அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் போகுதுன்னு காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் போட்டு பார்த்தா இதில் தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் ஸ்வாப் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்லேருந்து பிஎன்பி தன்னால் போயிடும். இப்படி தாங்க பல பேர் வந்து வாலெட்டில் வந்து காணாமல் போகுது காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்களே, இப்படி தாங்க நிறைய பேர் கண்மூடி தனமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி இந்த எப்படி, அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உங்கள் நியாயம் எனக்கு புரியுது. இந்த வீடியோட எண்டில் பார்த்தா நான் காமிக்கிறேன், அவர் ஸ்வாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண உடனே 3 BNB வந்துடும். டைமும் பார்த்தா 10:43 அப்படின்னு தான் இருக்கும். இது எப்படி ப்ரோ பண்ணுறாங்க, அது எப்படி ப்ரோன்னு அவன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டால், அவன் நம்மளோட புத்திசாலி,
நம்ம அவன் என்ன பண்ணுவான், இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல பக்கத்துல நம்ம ஃபோன் வச்சுட்டு இதை இந்த அட்ரஸ்க்கு ஒரு 3 BNB, அவன் ஸ்கேமர் ஆல்ரெடி ஆட்டை போட்ட காசு நிறைய இருக்கும், அவன் பக்கத்து ஃபோன்லேருந்து ஒரு 3 BNB இவன் அக்கௌண்ட்டுக்கு அமைச்சு விட்டுருவான். கரெக்டாக நம்ம பார்க்குறவங்களுக்கு ஏதோ 3 BNB வந்து சேர்ந்துச்சுன்னு தான் தெரியும், அது எங்கேருந்து வந்து சேர்ந்துச்சு, ஓ இந்த இடத்துல தான் வந்துச்சுன்னு நம்புவோம், ஆனால் அங்கேருந்து வந்திருக்காது, அவன் பக்கத்து ஃபோனில் இருந்து தான் வந்திருப்போம். ஸோ இப்படி தாங்க இந்த ஸ்கேம் நடக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து இந்த இவ்வளோக்கு இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வரும்லாம் நம்பாதீங்க. நிறைய தமிழ் சேனலை பார்த்துட்டேன், ஷிட்கானை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஷிட்கான் இது வாங்க இந்த இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, கண்ணை மூடிட்டு அவனை விட்டு வந்துடுங்க. நம்ம பொறுமையாக சம்பாதிப்போம், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போவோம், ஸ்கேமில் மாட்டிக்கூடாது தயவு செஞ்சு யாரும் ப்ளீஸ், இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. லைவாக பண்ணிக்க அமைச்சு அவன் தில்லுமல்லி எப்படி இந்த கான்ட்ராக்டை எழுதியிருக்கான்னு ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரிலாம் நம்மளும் நம்ம இந்த மாதிரி கோடிங்லாம் படித்தா பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள், மக்களை ஈஸியாக ஏமாத்தலாம். ஏன்னா இது புதுசுங்கிறதுனால கண்ணை மூடிட்டு கன்ஃபார்ம் 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 தட்டிடுறது, ஓகேவா? ஸோ யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டாதீங்க. வீடியோ 10 நிமிஷம் மேலே போயிடுச்சு, ஏன்னா நான் ஸ்லோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்படி வந்து இந்த அட்ரஸ்க்கு போய் சேருது. இப்போது அவன் ஒரு டோக்கன் தரேன்னு சொன்னால, அந்த டோக்கனில் இப்போ பார்த்தீங்களா, அந்த இதுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த டோக்கனுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவே இல்லைங்க. உங்களுக்கு யாராச்சும் ஒரு வேளை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஓகே ப்ரோ அப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கேமாக இருப்பாங்கன்னு கேட்டால், சிலர் வந்து இந்த ஷிட்கான் ப்ரொமோட் பண்ணுறது பண்ணுவாங்க, அவங்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இதில் போயிட்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல லிக்விடிட்டி ஆட் பண்ணுறோம் அது இதுன்னு போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் போட்டிருக்கோம், லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்கோம்னு. அப்படி லிக்விடிட்டி ஆட் பண்ணால் அந்த டோக்கனுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், லிக்விடிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுமே போடல அப்படின்னா அது டோக்கன் ஸ்கேம். அப்படி இல்லை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, பூக்காயில் வந்து நீங்கள் கிளைம் பண்ண போகிற ஆர்டரை போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இந்த மாதிரி டோக்கனே இல்லைன்னு காமிச்சிருச்சு, இந்த மாதிரி டோக்கன் அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு காமிச்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட்டு, நான் எப்படி லைவாக உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் காமிச்சேன். பல பேர் லைவாக இந்த மாதிரி இந்த எவனோ ஒருத்தனுக்காக பாருங்களேன், 14 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ பிஎன்பி போய் சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி பல பேர் வந்து அவங்களோட காசை லூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் பல பேர் பண்ணுற தப்பால் அது நம்ம குத்தது சொல்ல முடியாது, தப்பு அவங்க மேலே தான், அது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் ஒரு ஆள் 0.14 BNB, நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1100-2000 ரூபா, கிரிப்டோவில் 2000 ரூபா கூட போட முடியாமல் ஒரு காலத்தில் நான் இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் நான் 2000 ரூபா போட முடியல வந்த புதுசில், ஏன்னா யாரும் நம்பலை, யாருமே காசு தரல. ஸோ அப்போல்லாம் எனக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சதுன்னா லைக் அது ஒரு கோல்டன் டைம், அப்போது அந்த சமயத்தில் எனக்கு ஒரு 2000 ரூபா கிடச்சிருந்தா ஒரு 20x போனால் ஒரு 20000 கைக்கு வந்து சேர்ந்துருக்கும், அந்த 20000 ஒரு எக்ஸ்ட்ரா 30000 ஆக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய அமௌண்ட் அசால்ட்டாக இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஎன்பி வேஸ்ட்டாக போகுது, ப்ளோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வரலாறு கொடுக்குறாங்களா நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெலிகிராமில் ஒரு நல்ல குரூப்பில் சேருங்க, சேர்ந்து அந்த மாதிரி டவுட்ஸ் கேளுங்க. நீங்கள் வந்து வேஸ்ட்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்க பெஸ்ட்டு இவங்க பெஸ்ட் ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு இந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்கள், எப்படி இந்த மாதிரி ஒழுங்காக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்ரூவ் பண்ணுறது, எப்படி ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மாட்ட மாட்டோம், ஓகேவா? ஏன்னா ஆர்டரப் வந்து ஃப்ரீயாக காசுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளைம் பண்ணிட்டு தான் இருப்போம், அவ்வளோதான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும் பூமர் மாதிரி, பட்டு எவ்வளோ டைம் சொன்னாலும் போய் மாட்டிக்கிறாங்க, அது நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 BNB அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் வச்சேன், ஒன்று டெலிகிராமுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இல்லைனா ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே டேக் பண்ணுங்கள், டேக் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு போடுங்க, நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ஸ்கேமில் மாட்டாதீங்க, நல்ல நார்மலாக பொறுமையாக சம்பாதிக்கலாம், மார்க்கெட் எங்கேயும் போகாது, மார்க்கெட் இஸ் ஹியர், ஈஸியாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் மாட்டாதீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருக்குது, இது லெஜிட்டு வியூஸ் 1300 போயிருக்கலாம், அவங்க ஸ்கேமர்ஸ், அவங்க நினச்சா அதுக்கு 1 மில்லியன் வியூஸும் 1 பில்லியன் வியூஸ் கூட வர வைக்க முடியும், அது அவங்களோட திறமை அதுதான். கமெண்ட் எல்லாமே ஃபேக்கு,
சார் ஹலோ சார் அவுட்டு காண்டாக்ட், ஹலோ சார் அவுட்டு காண்டாக்ட்னா எல்லாமே ஸ்கேம் தாங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ சொன்னதாக மறுபடியும் சொல்லிட்டுருக்கேன், ப்ளீஸ் 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 ஆல் ஆர் ஸ்கேம், தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் ஃபேட்மேன் கிரிப்டோ யூடியூப் அஃபிஷியல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சேனல் பார்க்குறேன், பாய். For you, come along and see it's true, but the world is